புதுக்கோட்டை கொள்முதல் நிலையங்களில் 25,000 நெல் மூட்டைகள் தேக்கம். மழையில் நனைந்து சேதமடைவதற்குள் நெல்லை கொள்முதல் செய்யக்கோரி விவசாயிகள் சாலை மறியல். அரியலூர் கூட்டுறவு சங்கத்தில் பால் கொள்முதல் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக புகார். தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை உயர்வு. மல்லிகை பூ கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரியில் அறுவடை செய்யாமல் விவசாய நிலத்திலேயே விடப்பட்டுள்ள கோழி கொண்டைப்பூ. திருவிழாக்கள் நடைபெறாததால் விற்பனை குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. நோய் தாக்கிய தென்னை மரங்களில் அதிக மகசூல் பெறுவதற்கான வழிமுறைகள். வேளாண்மை துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை. அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 30,093 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 41 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன என சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான JEE 3 கட்ட நுழைவுத் தேர்வுகள் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த கருத்தடை மருந்துகளை வழங்க மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. கிழக்கு ஆசிய கடல் பகுதியில் உருவாகி வரும் 2 புயல் சின்னங்களால் சீனா, ஜப்பான் மற்றும் தாய்வான் நாடுகளில் பாதிப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பக்ரீத் தொழுகையின் போது அதிபர் மாளிகை அருகே ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 39,950 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மீண்டும் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருவதால் பங்குச்சந்தை இறக்கம் கண்டுள்ளது. அகில இந்திய டென்னிஸ் சங்கத்தின் திறமையின்மை காரணமாக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக டென்னிஸ் வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ரோஹன் போபண்ணா குற்றம் சாட்டியுள்ளார். டோக்கியோ சென்றடைந்த மேரிகோம், பூஜா ராணி உள்ளிட்ட இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கான பயிற்சியை தொடங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக நெல் கொள்முதல் செய்யாததால் 25,000 நெல் மூட்டைகளுக்கு மேல் தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டி அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள ரெகுநாதபுரத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் கொண்டு வந்து குவித்துள்ளனர். ஆனால் கடந்த 1 வார காலத்திற்கு மேலாக அங்கு நெல் கொள்முதல் செய்யவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. 25,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழை பெய்தால் பாதிப்படையும் சூழலில் உள்ளதால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி விவசாயிகள் இன்று ரெகுநாதபுரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகளின் இந்த போராட்டத்தால் ரெகுநாதபுரம் தஞ்சை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் நாள் ஒன்றுக்கு 15,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கொள்முதல் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பால் உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கு கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு கடந்த 3 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இப்ப இந்த 3 மாசமா 4 மாசமா பால் நாங்க 10 லிட்டருக்கு ஊத்தணும் அப்படின்னா மீதி 4 லிட்டர் எங்கள்கிட்ட கையில கொடுத்துறாங்க. 4 லிட்டர் நாங்க காலையிலயும் 4 லிட்டர் அந்திலையும் 4 லிட்டர் நாங்க 4 லிட்டர் வாங்கிட்டு போய் நாங்க எப்படி நாங்க இது பண்ணுவோம்? வேற வெளியிலயும் விற்கவும் முடியல. நாங்க இதை வச்சு இதை வச்சுதான் எங்களோட வாழ்வாதாரமே இருக்கு. அப்படிங்கும் போது நாங்க இந்த பாலை நாங்க என்ன பண்ணுவோமா? அரசு வந்து இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு இந்த பால் முழு அளவையும் எடுத்துக்கணும். நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3,000 ஏக்கர் நிலப்பரப்பில் ISO தரச்சான்று பெற்ற மதுரை மல்லிகைப்பூ சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் 1 கிலோ மல்லிகைப்பூ 200 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் ஆடி மாதம் மற்றும் பக்ரீத் பண்டிகையொட்டி விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. நிலக்கோட்டை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 700 முதல் 800 ரூபாய் வரை விற்பனையானது. இதேபோல ஜாதிப்பூ 1 கிலோ 250 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 300 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. சம்பங்கி, செண்டுமல்லி, அரளி உள்ளிட்ட அனைத்து பூக்களுக்கும் நல்ல விலை கிடைத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் எனவும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழையும் தென்காசி மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மர்மக்கணக்கு 1,000 கிலோ மீன், 200 கிலோ இறால், 10 ஆடுகள், 50 கிலோ கோழி, 1,000 கிலோ காய்கறிகள் என அடுக்கடுக்காய் சீர்கொடுத்து ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த மாமனார் அமர்களப்படுத்தியுள்ளார். தமிழர்கள் ஆடி சீர் கொடுப்பது போல் தெலுங்கு மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தெலுங்கு மாதமான ஆஷாதம் கொண்டாடுகின்றனர். இதனையொட்டி ஆந்திர மாநிலத்தையொட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் மாவட்டத்தில் ஆஷாதாம் ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஏனாமைச் சேர்ந்த பவன்குமார் என்பவருக்கு ராஜமுந்திரியைச் சேர்ந்த அவரது மாமனார் விதவிதமான சீர்களை கொடுத்து அசத்தியிருக்கிறார். அவரின் சீர் வரிசையில் 1,000 கிலோ மீன், 200 கிலோ இறால், 10 ஆடுகள், 50 கிலோ கோழி, 1,000 கிலோ காய்கறிகள், 50 வகையான இனிப்புகள் இடம்பெற்றுள்ளன. வண்டி வண்டியாக மணமகன் வீட்டிற்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட சீர்வரிசையை கண்ட உள்ளூர்வாசிகள் ஆச்சரியப்பட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியிலிருந்து நாவலூர் கிராமத்திற்கு செல்லும் வழித்தடம் 4 உரிய அரசு போக்குவரத்து கழக பேருந்து பராமரிப்பு இல்லாததால் பேருந்தை தள்ளிவிட்டு இயக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக தெரிகிறது. இதனால் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயணிகளை இறக்கிவிட்டு பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதுபோன்ற அந்த பேருந்தை தள்ளி இயக்க வேண்டிய நெருக்கடியில் குறும்புத்தனமான ஒருவர் ஏலேலோ ஐலசா, நல்லா தள்ளு ஐலசா, அப்பதான் பேருந்து கிளம்பும் ஐலசா என கூறி அதனை பேருந்தில் பயணம் செய்த பயணி தனது செல்போனில் பதிவு செய்துள்ளார். பூந்தமல்லியில் குப்பை கொட்டும் இடங்களில் குப்பை கொட்டாமல் இருக்க மரக்கன்றுகளை நட்டு நகராட்சி அதிகாரிகள் நூதன விழிப்புணர்வு மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியில் 21 வார்டுகள் உள்ளன. கோயம்பேடு பஸ் நிலையத்திற்கு அடுத்தபடியாக பயணிகள் அதிகம் வந்து செல்லக்கூடிய இடமாக இருப்பது பூந்தமல்லி. பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றிலும் மக்கள் வசிக்கும் இடங்களில் திறந்த வெளியிலும் குப்பைகளை கொட்டி வந்தனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வந்தது. இதனை தடுக்கும் வகையில் குப்பைகள் கொட்டி வந்த இடங்களில் முழுமையாக தூய்மை செய்து வேம்பு, புங்கை, தேக்கு போன்ற பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர் நகராட்சி அலுவலர்கள்.
மரக்கன்றை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வேலிகளில் பொதுமக்கள் இங்கு குப்பைகளை கொட்ட வேண்டாம், மரம் வளர்ப்போம் என விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை வைத்துள்ளனர். மேலும் மண்ணில் பிளாஸ்டிக் புதைந்தால் நிலத்தடி நீர் மாசுபடும், மரங்கள் ஆயுட்காலம் குறைந்துவிடும் என்பதும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்தின் இந்த முயற்சியால் குப்பை கொட்டுவது தவிர்க்கப்பட்டு சுற்றுப்புற சூழலும் பாதுகாக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் நடந்து வரும் ஏழாம் கட்ட அகழாய்வு பணிகளை மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். கீழடியில் 7 குழிகளும் கொந்தகையில் 5 குழிகளும் அகரத்தில் 8 குழிகளும் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. கீழடியில் இதுவரை செப்புக்காய்கள், பானை ஓடுகள், சுடுமண் உரை கிணறுகள், பாசிகள் உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டன. கொந்தகையில் 15 முதுமக்கள் தாழிகளும் 10 சமதள எலும்புக்கூடுகளும் கண்டறியப்பட்டன. முதுமக்கள் தாழிகளினுள் கருப்பு, சிவப்பு, வண்ண சுடுமண் பாத்திரங்கள், கத்தி போன்ற இரும்பு ஆயுதம் உள்ளிட்டவைகளையும் கண்டறியப்பட்டன. இந்த நிலையில் மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் அகழாய்வு பணிகளை நேரில் பார்வையிட்டதுடன் இதுவரை கண்டறியப்பட்ட பொருட்களையும் நேரில் ஆய்வு செய்தனர். அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 2450 மூட்டை பருத்தி 62 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தியும், வியாழக்கிழமை கொப்பரை தேங்காயும், வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சளும் ஏலம் விடப்படும். அரூர், கடத்தூர், பொம்மிடி, கம்பைநல்லூர், கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த 282 விவசாயிகள் நேற்று நடைபெற்ற ஏலத்தில் கலந்து கொண்டனர். இதில் 282 விவசாயிகள் எடுத்து வந்த 2450 பருத்தி மூட்டை 62 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. கடந்த வாரத்தை விட பருத்தி வரத்து குறைவாக இருந்த நிலையில் கூடுதல் விலைக்கு விற்பனையானது. கடந்த வாரம் 3200 மூட்டை பருத்தி 65 லட்சத்திற்கு விற்பனையான நிலையில் நேற்று 2450 பருத்தி மூட்டைகள் 62 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. கடலூர் மாவட்டத்தில் விவசாய விளைநிலத்தில் காட்டுப்பன்றியால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்த ஸ்ரீ நெடுஞ்சேரி கிராமத்தில் 100 ஏக்கர் பரப்பில் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் காட்டுப்பன்றிகள் கூட்டம் கூட்டமாக விவசாய விளைநிலத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாக உள்ள நிலையில் பழனிவேல் என்ற விவசாயின் விளைநிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்களை முற்றிலும் சேதப்படுத்தியுள்ளது. வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 2000 மேற்பட்ட ஏக்கரில் வாழையை விவசாயிகள் பயிரிட்டுள்ள நிலையில் தென்மேற்கு பருவமழை காலங்களில் காஞ்சார நோய் தாக்கி விவசாயிகள் பெரும் பாதிப்பு அடைந்து வருகின்றனர். இந்த பருவத்தில் வாழைத்தார் பிஞ்சாக உள்ள நிலையில் வாழை இலைகள் காய்ந்து விடுவதால் வாழைக்காய் விளைச்சல் அடையாமல் ஒடிந்து விழுந்து விடுகிறது. இந்த ஆண்டும் கொரோனா பாதிப்பால் விளைச்சல் அடைந்த வாழைக்காய்களை விற்க முடியாமல் பெரும் இழப்பை சந்தித்து வரும் நிலையில் தற்பொழுது நோய் தாக்குதலாலும் முற்றிலும் பாதித்து நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு வாழையில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேளாண்மை துறை மூலம் ஆய்வு செய்து காஞ்சார நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டும் என வாழை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழி மாறி ஊருக்குள் நுழைந்துவிடும் காட்டு யானைகள் மீது ராக்கெட் வெடிகள் வீசப்படுவதை தடை செய்துள்ள வனத்துறை இதனை மீறுபவர்கள் மீது வனச்சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக கோவை மேட்டுப்பாளையத்தில் விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் யானை தடுப்பு அகழி, சோலார் மின்வேலி என அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையில் விளை நிலங்களுக்குள் புகும் காட்டு யானைகளை விரட்ட பட்டாசு வெடிப்பது ஒன்றே எங்களது இறுதி முயற்சியாக உள்ளது என்றும் பட்டாசுகளை வெடிக்காமல் யானைகளை விரட்டுவது சாத்தியமில்லை என்றும் கூறியுள்ளனர். யானைகள் வனத்தை விட்டு வெளியேறாமல் தடுத்து வனத்துறை இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் வரை பட்டாசுகள் வெடிப்பதை நிறுத்த இயலாது என்றும் விவசாயிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் வனத்துறையினரின் இந்த முடிவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். விவசாயிகளின் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை வனத்துறையினருக்கு தற்போது கடும் சிக்கலை உருவாக்கியுள்ளது. இப்ப வந்து அந்த வரக்கூடிய யானையை வந்து எல்லாம் இதுவரைக்கும் ஃபாரஸ்டும்
விவசாயிகளும் சேர்ந்து பட்டாசு விட்டு தான் துரத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பட்டாசு விட்டு துரத்தக்கூடாதுன்னு சொன்னால் அது யானை விரட்டவே முடியாது. இப்போ எல்லாம் மயில் பன்னி எல்லாம் எப்படி இப்போ நிரந்தரமாக விளைநெல் கருகில் தங்கிடுச்சு, அதை மாதிரி இதுவும் தங்கிச்சு. இந்த ஆபத்து இருக்கிறனால ஒன்று யானையை வராமல் தடுங்க, இல்லைன்னா விரட்டுறதையும் தடுக்காதீங்க, பட்டாசு விட்டு விரட்டுறது தடுக்காதீங்க. எங்கள்கிட்ட இப்போ விவசாயியுடைய கோரிக்கை வந்து யானை வந்து நிரந்தர தீர்வு வேணும், வராமல் தடுக்கணும். இப்போ நான் வருஷக்கணக்காக ஆகிப்போச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. முதல் வந்து அதை தீர்வு விவசாய சங்கம் கேட்குது. அப்படி தடுக்கிற வரைக்கும் இந்த பட்டாசு விட்டு விரட்டுறது தடுக்க வேண்டாம். துறை ரீதியான எச்சரிக்கை என்னவென்றால், யானைகளை இப்போ பொறுத்து இப்போ பொதுமக்களோ அல்லது அருகில் இருப்பவர்களோ வந்து பட்டாசு வெடித்தால் அது துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக இருப்பது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பில்லமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தீபன் ராஜ் அடுத்த மாதம் 6ஆம் தேதி பூட்டானில் நடைபெறும் தெற்காசிய அளவிலான கபடி போட்டியில் விளையாட தன் தகுதி பெற்றிருப்பதாகவும், ஆனால் அங்கு செல்வதற்கு தன்னிடம் போதிய பணம் இல்லை என்றும், தனக்கு மாவட்ட நிர்வாகம் உதவக்கோரி புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் பூட்டானில் நடைபெறவுள்ள தெற்காசிய கபடி போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர் என்றும், மற்ற வீரர்களுக்கு உதவி கிடைத்துள்ள நிலையில் தனக்கு யாரும் உதவ முன்வரவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த முருகம்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது மன்னாதீஸ்வரர் பச்சையம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வாரத்தை முன்னிட்டு 8வது ஆண்டாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி பச்சையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று பின்னர் மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சிலர் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவள்ளூர், திருத்தணி, ஆந்திரா உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த தீமிதி திருவிழாவில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகள் ஏதும் கடைபிடிக்கப்படவில்லை. இதனால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிகளில் நோய் தாக்கிய தென்னை மரங்களில் அதிக அளவு மகசூல் பெறுவதற்கான ஆலோசனைகளை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் தென்னையில் வெள்ளை ஈக்கள் தாக்கம் மற்றும் நோய் தாக்கம் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தென்னையில் அதிக மகசூல் பெற நுண்ணூட்ட கலவை உரமிட வேண்டும் என்று ஓமலூர் வட்டார வேளாண்மைத்துறை அதிகாரிகளால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு உரமிடுவதால் குறும்பைகள் உதிர்வது வெகுவாக குறைந்து காய்ப்பு அதிகரிக்கும். அதேபோல தரமான தேங்காய் பருப்பு கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தென்னையின் வளர்ச்சியும் சீராக இருக்கும் என தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் விவசாயிகள் சுமார் 3000 ஏக்கரில் முல்லைப்பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு கொரோனா காரணமாக கோவில் திருவிழாக்கள் நடத்த அனுமதி வழங்கப்படாததால் முல்லைப்பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதத்தில் 1 கிலோ முல்லை எறும்பு 300 ரூபாய் வரை விற்பனையானது. ஆனால் தற்போது முல்லைப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் அதிகபட்சமாக 100 ரூபாய் முதல் 110 ரூபாய்க்குதான் விற்பனையாகிறது. விலை வீழ்ச்சியின் காரணமாக வேதாரண்யம் பகுதியில் முல்லைப்பூ சாகுபடி செய்து வரும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் கோவில் திருவிழாக்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டையில் சிறுவர்கள் சேர்ந்து திருவிழாக்கள் கொண்டாடியுள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் நகரத்தில் உள்ள சிறுவர் சிறுமிகள் செல்போன்களிலும் தொலைக்காட்சிகளிலும் தங்கள் பொழுதை கழித்து வருகின்றனர். அதேவேளையில் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் திறந்த வெளியில் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி பொழுதுகளை கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது ஆடி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெற வேண்டிய நிலையில் அரசின் கட்டுப்பாடுகளால் திருவிழாக்கள் தடைபட்டுள்ளன. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிப்பட்டி கிராமத்தில் சிறுவர் சிறுமிகள் ஒன்றிணைந்து திருவிழா கொண்டாடியுள்ளனர். அதில் ஒரு சில சிறுவர்கள் காவடி தீர்த்தக்குடம் எடுத்து செல்வது போன்றும், சிலர் கையில் வேல் எடுத்து செல்வது போன்றும், மேலும் ஒரு சிலர் சாமி வந்தது போல் ஆடியபடியே ஊர்வலமாக செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
மதுரை மாவட்டம் தேக்கல்லுப்பட்டி அருகே உள்ள வேளாம்பூரில் கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தொல்லியல் ஆய்வாளர் முனீஸ்வரன் கூறும் பொழுது, அழிந்த ஊரில் அழியாத வரலாற்று தடயங்களுடன் இன்றும் அரசாங்க பதிவேட்டில் மட்டுமே காணப்படும் கிராமம்தான் வேளாம்பூர் என்றும், முட்புதரில் சிதைந்த நிலையில் கிடைத்துள்ள இந்த சிலை 3 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்ட வர்த்தமானர் எனும் சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரரான மகாவீரர் என்றும் தெரிவித்தார். 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் மகாவீரர் சிலை தேய்ந்த நிலையில் 3 சிங்கங்கள் உள்ள பீடத்தின் மீது சிம்மாசனத்தில் அர்த்த பரியங்க ஆசனத்தில் யோக முத்திரையுடன் தியான நிலையில் அமைதி தவழும் திருக்கோலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் சுதா தம்பதியினரின் மகள் ரியோடானியா. அம்பையில் உள்ள தனியார் பள்ளியில் UKG படித்து வருகிறார். படிப்பில் மிகுந்த ஆர்வமுடைய இந்த சிறுமி தனது 5 வயதிலேயே பல்வேறு சாதனைகளை புரிந்து அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். அதாவது 13 வினாடிகளில் ஆங்கில எழுத்துக்களை இசட்டிலிருந்து ஏ வரை தலைகளாகவும், ஆங்கிலத்தில் 100லிருந்து 1 வரை தலைகளாக சுமார் 45 வினாடிகளிலும், ஆங்கில எழுத்துகளில் 26 வகையான பழங்களின் பெயர்களை 18 வினாடிகளிலும் தொடர்ந்து 2 மணி நேரமாக ஆங்கிலத்தில் புத்தகங்கள் வாசித்தும், 35 ஆங்கில குழந்தை பாடல்களை 5 நிமிடத்தில் பாடியும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார். இவ்வாறு பல்வேறு சாதனைகளை புரிந்தமைக்காக இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் கலாம் உலக புத்தக ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளார். தருமபுரி நகரப்பகுதி அன்னசாகரம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 86 சென்ட் நிலம் உள்ளது. சில வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்தை வாங்கி கோபு தனது செல்வாக்கை பயன்படுத்தி அந்த இடம் 1905ஆம் ஆண்டு குமரன் ராமசாமி என்ற பெயரில் பட்டா இருந்துள்ளது என்றும், அந்த குமரன் என்ற பெயர் தனது தந்தையின் பெயர் என கூறி 2005ல் பட்டா செய்துள்ளார். இதற்கிடையில் ஆக்கிரமிப்பாளர் கோபுவின் தந்தை குமரா முதலில் பிறந்தது 1927ஆம் ஆண்டுதான். ஆனால் 1905 என போலியாக பட்டா பெற்று அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வாடகை விட்டு வருகிறார். எனவே ஆக்கிரமித்த 7 கோடி ரூபாய் மதிப்பிலான சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு கோவிலின் வசம் ஒப்படைக்க வேண்டுமென ஊர் பொதுமக்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். திருவள்ளூர் அருகே காக்களூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடேசன் என்பவரது மனைவி சத்யா. இவருக்கு திருமணத்திற்கு மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கறிஞர் வெங்கடேசன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக போலீசார் சத்யாவின் தந்தை சங்கர், தாய் சின்னம்மா, தங்கை சங்கீதா, தம்பி வினோத், தங்கையின் கணவர் வெங்கடேசன், சித்தி தேவி ஆகிய 6 பேரை கைது செய்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சத்யா தவறான முறையில் தொடர்பில் இருந்ததை பலமுறை கண்டித்தும் கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்தியதால் உறவினர்களிடையே அவமானம் ஏற்பட்டதால் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த கிருஷ்ணாபுரம் வடக்கு காலனியைச் சேர்ந்தவர் சிவானி. இவர் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவரது தாயார் லோகாம்பாள் மற்றும் சிவகுமார் ஆகிய இருவரும் கடந்த வாரம் அடுத்தடுத்து மூச்சுத் திணறல் மற்றும் கொரோனா காரணமாக அடுத்தடுத்து உயிரிழந்தனர். தாயும் தந்தையும் அடுத்தடுத்து இறந்த நிலையில் பெற்றோரை இழந்து வாடும் சிவானி தற்பொழுது தாத்தா பாட்டி வீட்டில் தஞ்சம் புகுந்துள்ளார். இருவருக்கும் வருமானம் இல்லாத நிலையில் சிவானியின் கல்வியை தொடர தமிழக அரசு உதவ முன்வர வேண்டுமென இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகர்பகுதியில் நடுவே ஓடும் பவானி ஆற்றின் கரையில் பிரசித்தி பெற்ற பவானீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பவானி ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக பவானீஸ்வரர் கோவிலின் தெற்கு பிரகார மதில் சுவர் இடிந்து விழுந்து கோவிலில் மேற்கூரை வலுவிழந்தது. இதைத் தொடர்ந்து கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டது. தற்போது தற்காலிகமாக ஒரு சிறிய அறையில் ஆகம விதிப்படி பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோவில் சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பவானீஸ்வரர் கோவில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்து தக்கோலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரூபா யுவராஜ் தம்பதியர். இவர்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சுஜய் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு 7 மாதம் முடிவடைந்த நிலையில் குழந்தைக்கு அரிய வகை மரபியல் நோயான முதுகெலும்பு தசைநார் சிதைவு இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் மூச்சு விடுவதற்கும் உணவு உண்பதற்கும் மிகவும் சிரமப்படுகிறது. இந்த நோய்க்கு வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் விலை உயர்ந்த ஊசி மருந்து ஜோல்ஜென்ஸ்மா என்ற மருந்தை 2 வயதிற்குள் செலுத்தினால் மட்டுமே குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பெற்றோர்களுக்கு போதிய வருமானம் இல்லாத நிலையில் தனது குழந்தையின் உயிரை காக்கும் பொருட்டு தமிழக முதல்வர் மற்றும் பிரதமர் நிதி உதவி மூலம் நிதி உதவி பெற்று தரும்படி ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மீனவர்கள் வலையில் அரிய வகை 500 கிலோ இடையிலான திருக்கை மீன் ஒன்று சிக்கியது. இதனை மீன்வளத்துறை மற்றும் மறைக்காயர் பட்டினத்தில் உள்ள கடல்சார் ஆராய்ச்சி நிலைய ஆய்வாளர்களும் ஆய்வு செய்தனர். மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் சுமார் 200 அடி ஆழத்தில் இந்த திருக்கை மீன் பிடிபட்டிருக்கலாம் என்றும் மீனின் நீளம் 12 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்டு 500 கிலோ எடை உள்ளது என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த துருக்கை மீனின் முதுகெலும்பு பக்கத்தில் உள்ள புள்ளிகளை ஒப்பிடும்போது ஹிமாண்டுரா டூடல் என்ற வகையைச் சேர்ந்ததாகவும் மீனவர்கள் இதனை சுங்குவாயன் துருக்கை என்றும் அழைக்கின்றனர். இந்த வகை துருக்கை மீன் இந்தோ மலாய்த்தீவு, பாலிக்கடல், தென்சீன கடல் மற்றும் சுலுக்கடல் பகுதிகளில் காணக்கூடியதாகும் என இதனை ஆய்வு செய்த மத்திய மீன் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சீதாராம் நகரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான டோக்கன்களை பெற அதிகாலை முதலே பொதுமக்கள் வரத் தொடங்கி நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். முதலில் வந்த 500 நபர்களுக்கு மட்டும் டோக்கன்கள் வழங்கப்பட்டது. மற்றவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஒலி ஒளி அமைத்துக் கொடுத்த தங்கள் வாழ்க்கையில் தற்போது இருள் சூழ்ந்துவிட்டது. இந்த துயரில் இருந்து மீள திருவிழாக்களுக்கு அரசு அனுமதி வழங்கினால் மட்டுமே தங்கள் வாழ்க்கை ஒளிரும் என ஒலி ஒளி அமைப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கில் திருவிழாக்களுக்கு தடை தொடர்கிறது. அதேபோல சுப நிகழ்ச்சிகளில் குறைந்த நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என அரசாணை உள்ளது. இதனால் திருவிழாக்களும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்து தரும் சவுண்ட் சர்வீஸ் நடத்துவோர் வேலையின்றி தவிக்கின்றனர். இதேபோல் வாடகை பாத்திரம் கடை நடத்துபவர்களுக்கும் விழாக்கள் இல்லாத காரணத்தினால் பாத்திரங்கள் துருப்பிடித்து கிடக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 10,000 அதிகமான தொழிலாளர்களின் குடும்பத்தினர் இதை நம்பி மட்டுமே உள்ளனர். கடந்த 1.5 ஆண்டாக கொரோனா முடிவுக்கு வரும், வாழ்வில் ஒளி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தவர்கள் தற்போது நம்பிக்கை இழந்து கண்ணீர் வடிக்கின்றனர். ஆடி மாதம் பிறந்தாலே ஒவ்வொரு கோவிலிலும் ஒலி ஒளி அமைப்பாளர்கள் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். தற்போது ஆடியும் பிறந்துவிட்டது, ஆனால் வாழ்வில் ஒளி பிறக்கவில்லை. ஒரு 20-25 வருஷமா இந்த வேலை செய்து பார்த்தீங்கன்னாக்க போன இந்த கொரோனா வந்ததுலேருந்து எங்களுக்கு வேலையே இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷமாக எங்களுக்கு வேலையே கிடையாது. எங்கள் கூட வேலை செய்கிற தொழிலாளி எல்லாருமே வந்து யாருக்குமே வேலை இல்லாமல் எல்லாம் சும்மா தான் இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு முதலாளிகளுக்கு வேலை இருந்தால் தான் எங்களுக்கு தொழிலாளிக்கு வேலை இருக்கும். பல 10,000 தொழிலாளரும் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அரசு உடனடியாக திருவிழாக்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வேலை நடந்ததுன்னா எங்களுக்கும் எங்கள் பன்னாட்டு பிள்ளைங்களுக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகக்குள்ள எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் குறைஞ்சபட்சம் பிள்ளைங்களை படிக்க வைக்க ஃபீஸ் கட்டுறது கூட கையில்லாமல் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் முதலாளியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதன் சார்ந்த தொழிலாளி நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். சிவகங்கை மாவட்ட குன்றக்குடியில் தொண்டைக்குள் மீன் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் மாங்கொம்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் இளையராஜா. சமீபத்தில் திருமணமான இவர் குன்றக்குடி பெரிய கண்மாயில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது கையில் கிடைத்த மீனை வாயில் கவ்விக்கொண்டு மற்றொரு மீனை பிடிக்க முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வாயில் கவ்விய மீன் தொண்டையில் இறங்கி சிக்கிக் கொண்டது. இதனால் இளையராஜா மூச்சுவிட முடியாமல் திணறியதை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இளையராஜா மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கோட்டமாளம் மலை கிராமத்தைச் சேர்ந்த மாதவன் என்பவரின் மனைவியான லட்சுமி நிறைமாத கர்ப்பிணியான இவருக்கு
பிரசவ வலி வந்தது. இந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது வாகனம் திம்பம் மலைப்பாதை 16வது வளைவில் செல்லும் போது அவருக்கு வலி அதிகமானதால் ஆம்புலன்ஸில் இருந்த மருத்துவ உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் உதவிகள் செய்ததில் அவருக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தொடர்ந்து குழந்தையுடன் லட்சுமியை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் சார்ஜாவில் இருந்து திருச்சிக்கு வந்த பயணிகளான விஜய், மணிகண்டன், செல்வகுமார், கோபி ஆகியவர்களிடம் மொத்தம் சுமார் 3 கிலோ 400 கிராம் தங்கம் இருந்தது பிடிக்கப்பட்டது. அதன் மதிப்பு 1,60,00,000 என தெரிகிறது. இவர்களுடன் மேலும் பலரை கைது செய்த மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட கொல்லிமலையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 2-3 தேதிகளில் வல்வில் ஓரி விழா அரசு விழாவாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இவ்வாண்டு நடைபெறுவதாக இருந்த வல்வில் ஓரி விழா வரும் ஆகஸ்ட் 2-3 தேதிகளில் ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நாகாலம்மன் நகர் பகுதியில் வசித்து வரும் லவகுமார் என்பவர் வெளியூர் சென்றிருந்தபோது அவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டிலிருந்து 40 சவரன் தங்க நகைகள், 8 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பல பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை இணைக்கும் முக்கிய சாலையில் பழமையான ராட்சத மரம் ஒன்று உள்ளது. இந்நிலையில் அண்மையில் பெய்த மழையால் இரவு அந்த மரம் சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் கூடலூரில் இருந்து பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இரவு முழுவதும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் வி கைகாட்டி, ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர் வழிப்பறிப்பு சம்பவங்கள் நடந்து வந்தன. இந்த நிலையில் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதலில் ஈடுபட்டு தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட ஆண்டிமடம் அருகே உள்ள இடையக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த புரட்சி தமிழன் என்பவனை கைது செய்தனர். மேலும் அவனிடமிருந்து 31 சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே ஏடிஎம் மையத்தில் கடந்த மாதம் 18 தேதி நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 ஏடிஎம் மிஷினில் உள்ள பணத்தை கொள்ளையடிக்க முயன்றனர். சத்தம் கேட்டு அங்கு வந்த வணிக வளாக நிர்வாகி தமிழரசன் என்பவர் கொள்ளையர்களை தடுக்க முயற்சித்துள்ளார். சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வரவும் கொள்ளையர்கள் தமிழரசனை பொதுமக்கள் முன்னிலையில் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் தமிழரசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொள்ளையர்களை வீரத்துடன் எதிர்த்து ஏடிஎம் மையத்தை காப்பாற்றி மறைத்து தமிழரசனை கௌரவிக்கும் விதமாக எஸ்பிஐ வங்கி சார்பாக அவரது மனைவி கமலாவிடம் 3,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. அரியலூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 3 நுழைவு வாயில்கள் மற்றும் ஆட்சியர் வாகனம் நிறுத்துமிடம், அலுவலர்கள் வாகனம் நிறுத்துமிடம், நுழைவு வாயில், பொதுமக்கள் அமருமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் அரியலூர் நகராட்சியின் சார்பில் ராட்சத வாகனத்தின் மூலம் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாசலம் அடுத்த கோ ஆதனூர் கிராமத்தில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாரியம்மன் கோவில் தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் சேதமடைந்ததால் அங்குள்ள குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் தெருக்களில் குளம் போல் தேங்கி நோய் பரவும் பகுதியாக மாறியுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அவற்றை அகற்றி சீர்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் சாலைக்குறிச்சி கிராமத்தில் ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான பன்றி பண்ணையிலிருந்து வேனில் வந்த சிலர் அவரது பட்டியிலிருந்து 14 பன்றிகளை கடத்தி வேனில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். இதனை கண்டுபிடித்த ஸ்ரீனிவாசன் அக்கம் பக்கத்தார் துணையுடன் பன்றிகளை மீட்டதுடன் போலீசில் பிடித்துக் கொடுத்தார். இதையடுத்து வடுகர்பாளையத்தைச் சேர்ந்த ரமேஷ், கலியமூர்த்தி, வீரகுமார் ஆகிய 3 பேரை அரியலூர் போலீசார் கைது செய்தனர்.
ஆடி மாதம் பிறந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராம மக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். அந்த வகையில் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள முனியப்பன் கோவில் ஒன்றில் கொரோனா தொற்றை ஒழிக்க வேண்டி ஆடு கோழிகளை பலியிட்டு பொதுமக்கள் வழிபாடு செய்தனா்.